ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான். தீபாவளினாலே நிறைய பேர் வீட்டில் நோன்பு எடுப்போம் இல்லையா? நோன்புனாலே அதிரசம் தான். அதிரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கிலோ பச்சை அரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு வெள்ளை துணியில் லைட்டாக நிழல்லையே ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு லைட்டாக ஈரப்பதத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளத்தை நல்லா இடிச்சுக்கோங்க, நல்லா பொடியாக இருக்கணும். நல்லா பொடிச்சாச்சு. 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் வந்து சரியாக இருக்கும். ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் வெல்லம் நல்லா கரையட்டும். கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அதில் இந்த பாகு லைட்டாக விட்டு பாருங்கள். நல்லா சுருட்டு பதம் வரணும். இப்போது ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெள்ளத்தில் வந்து ஏதாவது தூசி மண்ணெல்லாம் இருந்ததுன்னா ஃபில்டர் ஆயிரும். இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே அந்த மாவை கொட்டி கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஊறி ப்ரெஸ்ஸில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதிரசம் உள்ளே போட்டுடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 கரண்டி வச்சு எண்ணெயெல்லாம் அழுத்தி விட்டுடலாம். அதிரசம் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.